ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த தலைப்பின் கீழாக நிறைவான சத்தியத்தை 13 சத்தியத்தை நாம் படிக்கிறோம். ஆயத்தப்படு. இந்த சத்தியத்தை படிப்பதற்கு முன்பாக தலைகளை தாத்தி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆயத்தப்படு இந்த சத்தியத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். நாங்கள் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதை தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து படித்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆண்டவரை சந்திப்பதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டுமா? ஒரு வருடத்தை நாம் முடிக்கும் பொழுது இன்னொரு வருடத்தை நாம் துவங்குகிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் சில வேலைகளை செய்து அந்த வேலையை நிறைவு பண்ண பிறகு ஓய்வு நாள் ஆசரிப்புக்குள்ளாய் வந்து வெள்ளிக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை மாலையில் சூரிய அஸ்தமன ஆராதனை எல்லாவற்றையும் நாம் நிறைவுபடுத்திவிட்டு புதிய வாரத்துக்குள்ளாய் கடந்து போவோம். வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே கடந்து போவோம். அப்பவும் அடுத்த வாரத்துக்கான ஆயத்தத்தை நாம் செய்வோம். ஒவ்வொரு முறையும் ஆயத்தம் என்பது ஒரு நல்ல வளர்ச்சிக்கு அவசியமானது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இந்த நாளிலே நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போமா? பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் இருக்கிறது. ஆமோஸ் 4:12. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நான் இப்படி செய்வேன், அப்படி நான் செய்ய போகிறபடினால் ஆயத்தப்படு. எதற்காக ஆயத்தப்படணும்? நியாய தீர்ப்புக்காக ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரை சந்திக்கும் பொழுது நியாய தீர்ப்பு நமக்கு வந்து நன்மை செய்தால் நீதிக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆக்கினை தீர்ப்பு செய்து தீமை செய்தால் நமக்கு ஆக்கினை வரும். எபிரேயர் 9:27 வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் வருகிற அந்த நாள் அநேகருக்கு ஒரு பயங்கரமான நாள், நிறைவான நாள், கடைசியான நாள், தண்டனைக்குரிய நாள், ஆசீர்வாதத்துக்குரிய நாள், பலனை கொண்டு வருகிற நாள், எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவு கட்டுகிற நாள், தீமை செய்தவர்களுக்கு கஷ்டத்தை அதிகப்படுத்துகிற நாள்.
நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, அந்த கம்பெனியில் இருக்கிற ஓனர் வந்து ஒரு 3 வருஷம் கழித்து வரப்போகிறாருன்னு சொன்னால் நீங்கள் அந்த கம்பெனியை எப்படி வேலை செய்வீங்க? யாருமே உங்களுக்கு கேட்பார் இல்லாதபடிக்கு நம்ம நியாயாதிபதியில் ஒரு வசனம் வாசிக்க ஞாபகம் இருக்குங்களா? அந்நாட்களே ராஜா இல்லை, அப்படி இல்லாதனால அவன் அவன் தன் தன் வழியிலே போனான். இப்படி தான் பூமி இன்னைக்கு போயிட்டுருக்கிறது. நீ ஏன் எனக்கு சொல்கிற? அது கிறிஸ்டியன் கடவுள், நீயே வச்சுக்கோ. என்னுடைய சுதந்திரம், நான் இருப்பேன் இருக்க மாட்டேன், நான் செய்வேன் செய்ய மாட்டேன். எதுக்காக நீங்கள் வந்து கிறிஸ்தவத்தை பற்றி நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்க? எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுங்க, யார்கிட்டையும் இது எதையும் சொல்லாதீங்க. எல்லாரும் அவனவன் தன் தன் வழியிலேயே போய் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் முடிவு வரும் என்று சொல்லி தெரிஞ்சுதா ஆண்டவர் ஒரு நாளை குறிக்கிறார். அது தேவனுடைய 2வது வருகை, அது நியாய தீர்ப்பின் நாளாக இருக்கப் போகிறது. இந்த சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்துகிறார். நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்க, எல்லாம் குடிசை வீடு, முதல் வீட்டில் நெருப்பு எரியுது, அது நைட் டைம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2வது வீட்டில் இருக்கிற எல்லாரையும் போய் எழுப்புவோம், 3வது வீட்டில் போய் எழுப்புவோம், எல்லாரும் சத்தம் போட்டு எழுப்பி வீட்டு விட்டு வெளியே வாங்க, நெருப்பு அக்கினி பச்சித்து கொண்டிருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க? அது எரிஞ்சால் உனக்கு என்ன, நீ ஏன் வந்து என்கிட்ட சொல்கிற? அதே மாதிரி தான் ஒரு நல்ல விஷயத்தை ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு கிறிஸ்தவன் இயேசு குறித்து அறிந்து கொள்ளுங்கள், அவர் அன்பானவர், இந்த உலகம் அழிய போகிறது என்று சொல்லி சொன்னால் நீ என்கிட்ட சொல்கிற? ஏன் உங்கள் மதத்தை பரப்புறீங்க? உங்களுக்கு கடவுள் வந்து சொன்னாரா? உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து காசு வருது, அதான் நீ பண்ணுறீங்க. எதுக்கு இந்த ஹோப் டிவி சேனலை உருவாக்கியிருக்கிறீங்க? மதத்தை பரப்புறீங்களா? இதெல்லாம் செய்யக்கூடாது. எத்தனை பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஆயத்தப்படு என்று சொன்னால் கிறிஸ்துவம் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நம்ம மாத்திரம் ரகசியமாக அமெரிக்கா விசா கிடைச்சா யார்கிட்டையும் எப்படி சொல்ல மாட்டோமோ அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு ஃபேஸ்புக்கில் போட்டு ஐ எம் ஹியர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இருக்கக்கூடாது. பரலோகத்துக்கு ஆயத்தமாகணும். நான், என்னுடைய குடும்பம், எனக்கு கூட பிறந்தவங்க, அப்புறம் நான் பார்க்கிற மக்கள் எல்லாருமே ஆயத்தமாகணும். அதற்காக தான் ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு நபர்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லிக் கொடுக்குறான். அப்போஸ்தலர் 17:31 வாசிக்கிறேன். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். அந்த மனுஷனை மரித்தோலிருந்து எழுப்பினதாலே அது நிச்சயத்தை எல்லாரும் விளங்க பண்ணினார் என்றான். ஒரு நாளை குறிச்சிருக்கிறார், அந்த நாளில் கண்டிப்பாக ஆண்டவர் நியாயம் தீர்க்கப் போகிறார். ஆகவே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகவே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. 5:11 சொல்லுகிறது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையிலும் ஆறுதலிலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நியாயத்தப்படு. அப்படி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இந்த ஆமோஸே எடுத்துக்கொள்வோமே. 4:12 வாசித்தோம். ஆகையால் இஸ்ரவேலே கேள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அதுக்கு முன்னாடி வசனம்லாம் வாச்சோம்னா
இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லப்படும். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 755 பிசி 755 காலகட்டம், எரோபாம் II ஆட்சி செய்கிறார், இஸ்ரவேல் அனைத்தையும் ஆட்சி செய்கிறார், 793 753 வரைக்கும் ஆட்சி செய்கிறார். இவருடைய காலகட்டத்தில் தேசம் மிகவும் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த ராஜா மிகவும் வல்லமையான ராஜாவாக இருந்ததுனால எல்லா இடத்துலேருந்தும் பொன்னும் பொருளும் சேர்க்கப்பட்டு இந்த இஸ்ரவேல் தேசம் செழிப்பான தேசமாக இருந்தது என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். இந்த தேசத்தினுடைய காரியத்தை நான் பார்க்கும்பொழுது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொருள் அதிகமாக இருந்துச்சு இந்த தேசத்தில். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்தார்களோ அவ்வளவுக்கு அளவு ஆண்டவரை மறந்தும் போனார்கள். ஆகவே ஆமோஸ் என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புகிறார். இவர் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசனுடைய பிள்ளையும் கிடையாது, தீர்க்கதரிசன பள்ளிக்கூடத்துக்கும் அவர் போனது கிடையாது, காட்டத்தி பழக்கங்களை பொறுக்குகிற ஒரு மேய்ப்பனாகவும் இருந்திருக்கிறார். இவருடைய காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இவருக்கு உண்டாகி நீ இஸ்ரவேலை போய் சொல்லு உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. முதலாவது இந்த தேசத்தில் செழிப்பு அதிகமாக இருந்துச்சு, எந்த குறையும் இல்லாதபடிக்கு இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு ஓமை சொன்னார் பார்த்தீங்களா, என் ஆத்துமாவே நீ சந்தோஷமாக இரு, இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வீடையும் பெருசாக கட்டி இன்னும் அதிகமாக நாம் சேமித்து வைக்கலாம் என்று சொல்கிற அளவுக்கு சந்தோஷம் அதிகமாக இருந்துச்சு. இரண்டாவது, இவர்கள் விக்கிரக ஆராதனையை அதிகமாக அவர்கள் பின்பற்றினார்கள். விக்கிரக ஆராதனை பின்பற்றதுனால ஆண்டவர் இவர்களை அழிப்பேன் என்று சொல்லி அவர் ஆமோஸ் மூலமாய் சொல்லிக் கொடுக்கிறார். விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம், இதை ஆவிக்குரிய வேசித்தனம் என்று சொல்லியும் எச்சரிக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆமோஸ் 4 வசனங்கள் 6-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது மக்கள் என்னிடம் திரும்பவில்லை என்று சொல்லி அவர்கள் என்னை மறந்து போனார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு பிரச்சனையாய் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே என்னிடத்திலே திரும்புங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அசிரியர்கள் மூலமாக ஒரு பெரிய தண்டனையும் அவர்களுக்கு வந்தது. ஆண்டவர் அசிரியர்களை பயன்படுத்தி 721 பிசியில் இஸ்ரவேல் மக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க பண்ணினார். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுனா என்ன அர்த்தம், உன் தேவன் செய்கிற கிரியையை நீ சந்திக்கும்படி ஆயத்தப்படு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிறது. மத்தேயு 25 1-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது 10 கன்னிகளுடைய சம்பவம் சொல்லப்படுகிறது. அதே அதிகாரத்தில் 14-30 வசனங்களை பார்க்கும் பொழுது தாளந்துகளை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் 31-46 வசனங்களை பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பை குறித்த வசனங்களும் நமக்கு சொல்லப்படுகிறது. மத்தேயு 6:19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எபிரேயர் 2:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதி ஆக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது.
அப்படி என்று சொன்னால், தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைங்க. 2 கொரிந்தியர் 5:10, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ரோமர் 4:12 சொல்லுகிறது, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேவ சமூகத்திலே ஆண்டவர் இந்த காரியங்களை எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாடு நடந்துச்சு, அது திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் பொழுது எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. மத்தேயு 7:21 வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பன அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. கர்த்தருடைய நாள் பரலோகத்தையும் நம்மக்கிட்ட கொண்டு வரப்போகிறது. அந்த பரலோகத்துக்கு நம்ம எப்போ போவோம்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுவான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லியும் இங்கே வாசிக்கிறோம். எரேமியா 10:23, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடத்துகிறவராலே ஆகிறது என்றும் அறிவேன். என்னால் ஆயிடுச்சு, என்னால் தான் இந்த காரியம், என்னால் தான் அந்த காரியம்னு மனுஷன் பொதுவாக பேசுவான். ஆனால் நடத்துகிறவராலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. இதை தான் வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:16-17, ஆமோஸின் காலத்திலே மக்கள் எப்படி எல்லாம் பெற்றிருந்து தேவனை மறந்து போனார்களோ, 2022 அப்புறமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எல்லாம் பெற்றிருந்தும் தேவனை மறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே இந்த தெய்வ செய்தி உங்கள் உள்ளம் நோக்கி இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாய் வேதவசனம் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் புரோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. ஆகவேதான் வேதவாசி தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, தேவனுக்கு கீழ்ப்படி. ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்கள் நியாய தீர்ப்பை சந்தித்தார்கள். ஆண்டவருடைய 2 வருகையிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நீதியான நியாய தீர்ப்பை சந்திப்பார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஆக்கினை தீர்ப்பையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் புரோஜனமாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அந்த வார்த்தை உங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. 2 பேதுரு 1:3, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் எல்லாமே நமக்கு கொடுக்கிறார். அவர் கொடுத்து அந்த அறிவினாலே நமக்கு ஜீவன் பெருக வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 18 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசன வசனத்தை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை யாரும் கூட்டக்கூடாது, கூட்டினால் அதற்கு தேவையான தண்டனையை கொடுப்பேன், குறைத்தால் அதுக்கு தேவையான தண்டனையை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மனுஷனுடைய கிரியைக்கு அடையப்போகிற பங்கை குறித்து அங்கே எழுதி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்கும்படி நாம் ஆயத்தமாக வேண்டும். உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது ஆமோஸ் 4 பின்பாக முன்பாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா 3, 2, 1 அவர்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனை விட்டு தூர போனார்கள். ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி எச்சரிப்பின் செய்தியை கொடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவர்கள் தேவனை மறந்து போனார்கள் என்பதை நம்மால் படித்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் வருகிறது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 2:10 சொல்லுகிறது, மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு முறை புதிய உடன்படிக்கையை நீங்கள் செய்கிறீங்க, அதையெல்லாம் உங்களால் நிறைவேற்ற முடிகிறதா? உங்களுக்குள்ளாக இந்த கேள்வியை கேளுங்கள், நான் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமாக இருக்கிறேனா? என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல், என்னுடைய ஜீவியம் ஆண்டவரை சந்திக்கும்படி ஆயத்தமாக இருக்கிறதா? அப்படி இல்லாவிட்டால் ஏன் இன்றைக்கு அந்த ஆயத்தத்தை செய்யக்கூடாது? கேட்டு பாருங்கள். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த தலைப்பின் கீழாக 13 சத்தியங்களை படிக்கும்படியாய் எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். ஹோப் டிவி ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சி இன்டர்நெட் மூலமாகவும் டிஷ் டிவி மூலமாகவும் எதனதன் வழியாகவோ, யூடியூப் மூலமாகவோ, ஃபேஸ்புக் மூலமாகவோ எந்தெந்த வகையிலே மக்களை சென்றடைகிறதோ அந்த எல்லா வழிகளையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்துக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை பதிவு செய்யும்போது உதவி செய்கிற அனைத்து டெக்னீஷியன்ஸ் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த முழு டீமையும் ஆசீர்வதியும். சென்னை ஹோப் டிவி, ஸ்பைசர் பூனா ஹோப் டிவி, ஹாப்பூர் ஹோப் டிவி, ஜெய்ப்பூர் ஹோப் டிவி அனைத்து ஸ்டேஷன்ஸையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறீர். இந்த மீடியா மினிஸ்ட்ரி மூலமாய் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு சொல்லி அனைவருக்கு நாங்கள் இந்த சத்தியத்தை சொல்ல தேவன் கிருபை செய்ய வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நலத்தில். ஆமென். ஆமென்.